வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு விவசாய பதவியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன்ன மல்லி, மல்லி சாகுபடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கூட ஐயா இருக்காரு. என்ன மாதிரி முறையில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு, அது என்ன மாதிரி முறையில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய விவரங்களை வந்து நம்ம கிட்ட கொடுக்கறது. வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். இப்போ வந்து மல்லியில் வந்து நீங்கள் என்ன ரகம் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? மல்லியில சன்ன மல்லிங்க, இது பச்சை மல்லி. காம்பு வந்து பச்சையா இருக்கும். ஓகே. அது மேல இது வந்து நல்லா வெள்ளையா இருக்கும். இது வந்து சன்ன மல்லி, பச்சை மல்லி. பச்சை மல்லின்னு? சரிங்க. இப்போ வந்து இது வந்து எந்த மாதிரி முறையில வந்து நம்ம நடவு பண்ணலாம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சீசன்ல வந்து இது நடலாம், பருவம் வந்து என்ன பருவமா இருக்கும்? ஆடி மாசத்துல வைக்கலாங்க. ஆடி மாசத்துல வைக்கலாம். வைக்கலாம். ஐயா இப்ப சன்ன மல்லி தான் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமா. சரிங்க. இப்போ வந்துட்டு இதுல என்ன ரகங்க ஐயா? சன்ன மல்லியில என்ன ரகம்? பச்சை மல்லிங்க. பச்சை மல்லி. பச்சை மல்லி. சரிங்க. இதுக்கு வந்து நம்ம எங்க இருந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த பிளான்ட் வாங்குறது? பூ கடைக்காரங்களே கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படிங்களா? இது ஒரு நர்சரியில இருந்து தான் வாங்கிருக்கீங்க? நர்சரியில இருந்து தான் வாங்கி. சரி. செடி வந்து என்ன ரேட்டுக்குங்க ஐயா வாங்கிருக்கீங்க? அன்னைக்கு வந்து 20 ரூபாய்க்கு வாங்குவோம். 20 ரூபாய்க்கு வாங்குவோம். சரிங்க. இப்போ எவ்வளவு சென்ட்ல நம்ம நடவு பண்ணிருக்கோம், எவ்வளவு ஏக்கர்ல? இது வந்து ஒரு 30 சென்ட் இருக்கும். 30 சென்ட் இருக்குங்களா? சரிங்க சரிங்க. இது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி முறையில வந்து குழி எடுத்து வைக்கிறதுங்க? 6 அடிக்கு நல்லா உழவு பண்ணணுங்க. சரி. நல்லா உழவு பண்ணி ஒரு 6 அடிக்கு 6 அடி ஒரு குழி, 1 அடி ஆழம், 1 அடி 1.5 அடி வெட்டின போடுங்க. வச்சு பார் போட்டு செடி வச்சு தண்ணி விடலாம். சரிங்க. இப்போ குழி எடுக்கிறது வந்து 6க்கு 6 எடுக்கும் இல்லைங்களா? ஆ, 6 அடிக்கு ஒரு குழி. 6 அடிக்கு 1 குழி. ஆமாம். இப்போ அந்த குழியினுடைய அளவும் 1 அடிக்கு 1.5 அடி ஆழம் இருந்தால் போதும். 1.5 இருந்தால் போதுமா? சரிங்க. அதுக்கு உள்ள வந்து போடுற ஒரு தொரு உரங்கள் ஏதாவது போடுவீங்களா? இல்லை ஆட்டு உரம் இருந்து போட்டால், ஆட்டு எருவு இருந்து போட்டால் நல்லா இருக்குங்க. அது இருந்தால் போட்டால் போதுமான? சரிங்க. இப்போ வந்து செடி வந்து நம்ம வந்து 6 அடிக்கு 6 அடி தூரத்தில் நட்டுட்டோம். ஆமாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் நமக்கு வந்து நீர்ப்பாசனம் எப்படி இருக்கணும்? இது தண்ணி வசதி? தண்ணி இருந்து கட்டினா நல்லதுங்க. சரி. தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருந்தால் சொட்டு நீர் போகலாம். சொட்டு நீர். நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? நான் வந்து தண்ணி கட்டிட்டு தாங்க இருக்கேன். தண்ணி வாய்க்கா போட்டு? தண்ணி வாய்க்கா போட்டு தான் கட்டிட்டு தான் இருக்கீங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு உழவு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மண்ணை எப்படி பதப்படுத்தி வைக்கணும்? நாம நல்ல உழவு இருக்குங்க. உழவு நல்லா மண் பளபளன்னு உழவு ஆகி அதுக்கு மேலே குழி வெட்டி நல்லா நெட் நெட்டாக கால் இழுத்த வச்சா நமக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக பாஞ்சிக்கும் அப்படின்றீங்க. சரி சரி சரிங்க. இப்போ வந்து நம்ம செடி வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க ஐயா? நம்ம 30 சென்ட்டுக்கு 250 செடி வச்சுருக்குறோங்க. 250? ஆமாம். அப்போ எல்லாம் கூலி வெட்டுறதெல்லாம் நாங்களே வெட்டிக்கிறோம். இதெல்லாம் வந்து கூலியெல்லாம் இது வைக்கலாம், நாங்களே வெட்டி நாங்களே வச்சுக்கிறோம். செடியினுடைய செலவு அன்னைக்கு. சரி. நாங்கள் வைக்கும்போது செடி செலவு தான், செடி செலவு மட்டும்தான் நம்மளுக்கு. ஆமாம். சரி சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செடி வச்சுட்டோம், வச்சதுலேருந்து நமக்கு எவ்வளோ நாளில் வந்து செடி வளர ஆரம்பிக்கலாம்? வச்சு ஒரு 15 நாளில் புது துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சரி. அப்புறம் ஒரு ஆடி மாசத்துல வச்சாங்க. அப்புறமா இப்ப சித்திரையில பூ வந்துடும். சித்திரெல்லாம் பூ வந்துடும். சரிங்க. இப்ப வந்து இதுக்கு வந்து கலை நிர்வாகம் பாத்தீங்கன்னா களை தாங்க வெட்டணும். அந்த களை எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை எடுக்கலாம்? மாசம் ஒரு தரமாச்சும் களை எடுக்கணும். மாசம் ஒரு முறை? ஏன்னா தண்ணி பாயறதுனால பில்லு முளைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு தரமும் எடுத்தால் தான் செடிக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதாங்க. இப்போ வந்து மாதம் ஒரு வாட்டி எடுத்தே ஆகணும். எடுத்தே ஆகணும். கண்டிப்பாக. இப்போ 30 சென்ட் நிலவு களை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சென்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுங்க? ஒரு முறை களை எடுக்கணும். ஒரு முறை களை எடுத்தால் 1000 ரூபா ஆகும். 1000 ரூபா ஆயிருக்கும். சரிங்க சரிங்க. அது மாதிரி நம்ம எத்தனை முறை எடுக்க வேண்டியது இருக்கும்? எப்படி ஒரு போகிறதுக்கு ஒரு 7 முறை 8 முறையாச்சும் களை எடுக்கிற மாதிரி வந்துடும் ஒரு வருஷத்துக்கு. சரிங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாள் பயிருங்க இந்த செடி வந்து? இந்த பூ மலர்ச்செடி வந்து எத்தனை நாள் பயிர்? 9 மாதம் பூ எடுக்கலாம். 9 மாதம் இருக்கும். சரிங்க சரி. இவ்வளோ எவ்வளோ நாள் கிராப்பிங் பண்ணி விட்டு எவ்வளோ நாளைக்கு வச்சு? 65 நாள் 70 நாள்ல பூ வந்துடும். அப்படிங்களா? ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அதனால் 10th 11th மாதம் முடிஞ்சு 12th மாதத்துலாம் அறுத்து விடுற கண்டிஷன் வந்துடும். அது முடிஞ்ச உடனே அப்புறமா 3rd மாதம்லாம் பூ வந்துடும் கடைசி. சரிங்க சரிங்க. 1rd மாதம் அறுத்து விட்டா 3rd மாதம் கடைசிட்டு பூ வந்துடும். பூ வந்துடும். சரி சரிங்க.
இது ஒரு முறை செடி வச்சுட்டு எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம பராமரிச்சுட்டு இருக்கலாம்? எத்தனை முறை நம்ம நான் இது செடி வச்சு 10 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷம் ஆயிடுச்சிங்க. ஆமாம் சரிங்க இருங்க, இதெல்லாம் ஒரு 20 வருஷம் கூட வச்சிருக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து கிராப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நம்ம வந்துட்டே இருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சிருக்காங்க நிறைய பேர், என்ன எனக்கு முன்ன வச்சவங்க நான் அப்படி வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்காங்க? ஆனா மகசூல் வந்து கம்மியாகுதுங்களா ஒவ்வொரு வருஷத்துக்கு? இல்லை, மகசூல் வந்து நம்ம பராமரிப்புல தான் இருக்கும். சரி சரி சரி, அதுக்கு உண்டான உரம் எரு வச்சு நல்லா மருந்து அடிச்சு நல்லா இது பண்ணா பராமரிப்பு வந்தால் அந்த எப்பையும் போல எடுக்கிறப்பவும் எடுக்கலாம். சரிங்க, இப்போ கலை நிர்வாகம் சொன்ன உடனே இப்போ கால் மாத்துவீங்க, இந்த மண்ணணிப்பு இருக்கும், இந்த செடிக்கு மண்ணணிப்பு எப்படிங்க இருக்கும்? இதுக்கு மண்ணணிக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே கால் ஊதி விட்டு தண்ணி பாய்ச்ச போதும். மண் அணைக்கலாம் தேவையில்லை, மண் அணைக்க தேவையில்லை. சரிங்க, இப்போ களை எடுத்துட்டோம், களை எடுத்த பிறகு வந்து உரம் மேலே அப்படியே மேலே போட்டுட்டு செடி செடி கொத்தி விட்டா கூட போதும். அப்படிங்களா? என்ன உரம் போடுறீங்க? நான் டிஏபி தான் போடுறேன். டிஏபி தான் போடுறீங்க? எரு போடுவேன். எருவுனா மாட்டில் ஒரு தரம் எரு, மாட்டு எரு, ஆட்டு எரு. ஆட்டு எரு கிடச்சி ஆட்டு எரு போடும், இல்லை எங்கள் மாட்டு எரு போடும், அதே போடும்பா. நான் போடுறேன். இப்போ வந்து 30 சென்ட்டுக்கு எவ்வளோங்க ஒரு எத்தனை டிராக்டர்? 100 டிராக்டர் இருந்தால் போதும். ஒரு 1000 கிலோ இருந்தால் போதுமானது? போதும் போதும், அது போதுமா? போதும் போதும். அப்படி போது ஒரு களை எடுத்து விட்டுட்டு அப்படியே தெளிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எரு வைக்கும் போது கொஞ்சம் வட்டம் பறிச்சு விட்டு அதுக்குள்ளே போட்டுவோம். ஆ ஓகேங்க. அதுக்கு மேலே அப்புறம் அப்பப்போ உரம், அதுக்கு மேலாம் எரு போடுறல, அந்த ஒரு ட்ரிப்போட சரி. அதுக்கு மேலே அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தரம் உரம் போட்டு அப்படி போவோம். சரிங்க சரிங்க, அப்போ வந்து இயற்கை உரமும் பண்ணுறீங்க, ரசாயன உரமும் பண்ணுறீங்க. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன மாதிரி பயிர் பாதுகாப்பு முறை? பயிர் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா என்ன பூச்சி வருங்க? இதுக்கு என்ன பூச்சி தாவே? எப்படி பூச்சி வருதுங்க? ஒரு வண்டு மாதிரி ஒன்று வரும். சரிங்க, அப்புறம் அந்த மரு வருங்க அடிக்கு, அந்த மரு இலையில வந்து முட்டை முட்டையா முட்டை முட்டையா மரு வரும், இலை சுருட்டு மாதிரி வரும் சொல்றீங்களா? அப்படியே மருவாவே வரும். ஆ நல்லா முட்டை முட்டையாவே, அதான் அம்மை மாதிரி, அம்மை மாதிரி, அம்மை மாதிரி வரும். அப்படியே இலை சுருட்டி சுருட்டி இருந்தா அப்புறம் பூ வர்றது, ஈல்டு குறைஞ்சி வரும். அது என்னங்க இலை இலை புள்ளின்னு வைங்களா? அது என்ன? அதாங்க மருவுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்களா? சரி, தன்னமல்லி பொறுத்தவரை மருவு. சரிங்க சரிங்க, எல்லாம் இந்த பச்சை புழு இருக்கும். சரிங்க, அப்போ அதுக்கெல்லாம் மருந்து தாங்க அடித்தோம். சரி சரி, இப்போ புழு வரப்போ அது மாதிரி இப்போ பிரச்சனைகள் வரப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மருந்து தாங்க அடிக்கணும். அதாங்க, மருந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை அடிப்பு அடிச்சு? மருந்து வந்து மாதம் ஒரு தரம், 5 நாளைக்கு ஒரு முறை ஓட அடிக்கிற மாதிரி வருங்க. அந்த என்னுடைய மருவு போயிடுச்சுன்னா புழு வந்து அதுக்கு ஒன்று அடிக்கிற மாதிரி வரும். சரி சரி, அதே மருவு வந்துச்சுன்னா அதுக்கு வேறு மாற்றி அடிக்கிற மாதிரி வரும். சரி சரி சரி, அதான். ஆ சரிங்க, இப்போ வந்து அதுக்கு வந்து மருந்து பண்ணால் போதுவேன். இன்னைக்கு அது இயற்கை மருந்து ஏதாவது இந்த கொட்டமுத்து புண்ணாக்கு அது மாதிரி சொல்கிறாங்க, நீம் கேக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அது மாதிரி பண்ணதில்லை. அது மாதிரி பண்ண மாட்டேங்கல்ல. சரி சரி சரிங்க, அது மாதிரி பண்ணி பாருங்க என்ன தான் வருதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாம் பண்ணுற இதுக்கு அது வந்து செட் ஆகுதா இல்லைங்கிறத பிரச்சனை இல்லைங்க சார். நாம் என்ன சொல்கிறதுங்க ஐயா? செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்க, நான் அந்த மாதிரி செய்யணும். முயற்சி தான் பண்ணி பார்க்கலாம், அதுதான் கேக்குறோம். பண்ணி பார்க்கலாம், நமக்கு இந்த பூ எடுக்கிறது பெரிய இருக்கு, அதனால மாடு எல்லாம் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு. சரிங்க சரி சரி சரிங்க, இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா செடி நட்டதுல இருந்து எத்தனை நாள்ல நமக்கு வந்து பூ வந்து வர ஆரம்பிக்கும், எத்தனை அறுப்பு அறுக்க ஆரம்பிக்கலாம்? டெய்லி பூ எடுக்கிற வேலை தாங்க, டெய்லியும் பூ வரும். டெய்லி 8-9 மாசம் டெய்லி பூ எடுக்கிற. சரி சரி சரிங்க, ஃபஸ்ட்டு 3வது மாதம் ஒரு 5 தேதி 20 தேதிக்கு ஆரம்பிச்சதுன்னா 12வது மாதம் 5 தேதி வரைக்கும் பூ எடுக்கலாம். அதெல்லாம் பராமரிப்பு பண்ணி வச்சுருந்தோம். பராமரிப்பு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நமக்கு பூ வரா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செடி ஏறும் இறங்கும், அது வேற விஷயம். அது அது ஃபஸ்ட்டு ஏறும், அப்புறம் கொஞ்சம் ஒரு வட்டம் மாறும், அப்புறம் துளிர் எடுக்கும், அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உரம் எரு வச்சு இது பண்ணியிருந்தா அப்புறம் பூ ஏறி வரும். 2-3 ட்ரிப் வருஷத்தில் ஏறி இறங்கும். சரிங்க சரிங்க, அப்புறம் அங்கேயா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செடி வச்சிட்டோம், வச்சதுலேருந்து எத்தனை நாளில் வந்து நமக்கு பூ வருங்க? வச்சதுலேருந்துங்களா? வச்சதுல ஒரு 3 மாசம் 4 மாசம் 3 மாசத்துலேருந்தே நம்ம பூ வராங்க. இப்போ 3 மாசத்தில் பூ வருதுன்னு வச்சுக்காங்க, இப்போ 3 மாசத்துலேருந்து நமக்கு எத்தனை மாசம் வரைக்கும் பறிக்க ஆரம்பிக்கலாம் அந்த பூ வந்து? ஒரு 100 கிராம் வந்து கடையில் வாங்கிக்கோங்க, கொடுத்துடலாம். அது சரிங்க சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்களா, அது பறிச்சிடுறோம். இப்போ வந்து ஒரு வாட்டி பறிக்கிறோம், 2 வாட்டி பறிக்கிறோம். இப்போ காயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை 5 முறை தக்காளி அறுத்துட்டோம், அவ்வளோதான் காடு அறுவடை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படி கிடையாது. இன்னைக்கு பூ அதான் பூ ஆரம்பிச்சதுன்னா
எட்டு மாசம் உறுதியா போடுங்க, ஒரு நாள் தவறாத. சரி சார், ரெகுலரா ஆள் வேணாம். சரிங்க சரிங்க. இப்போ வந்து எப்போ வந்து நீங்க அந்த கவாத்து பண்ணி விடுவீங்க? ஒன்னாவது மாசம் கவாத்து பண்ணுவோம். அப்படிங்களா? இந்த பூ எல்லாம் முடிஞ்சு வெட்டி ஒன்னாவது மாசம் ஃபுல்லா ட்ரை ஆயிரும், பூவே வராது. எப்படிங்க, ஜனவரி மாசத்துல? ஆமா, அப்போ வந்து கவாத்து பண்ணிடுவீங்க. கவாத்து பண்ணி பண்ணிட்டா பண்ணாதான் செடி, அப்புறம் புது செடியா வரும். புது செடியா வரும். அதுக்கு நீங்க என்ன மாதிரி இது உர மேலாண்மை எல்லாம் பண்றீங்க? அப்புறம் அதே மாதிரிதான், ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி உரம் வச்சுமோ எரு வச்சுமோ அதே மாதிரி. சரி சரி. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு தரம் அறுத்து விட்டாவே, அப்புறமா ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு எரு வைக்கணும், அறுத்து விட்ட உடனே ஒரு கட்டைக்கே ஒரு மருந்து அடிக்கலாம். மருந்து அடிச்சு விட்டு இது பண்ணா அப்புறம் வர துளுரே அந்த மருந்து அடிக்கிற விட்டா வரும்போதே அந்த மருவோட வரும். ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் ஒரு ரெண்டு இஞ்சி வந்துட்டாவே மருவ வரும். அதுக்கே மருந்து அடிச்சாலும் அப்புறம் எரு வச்சு உரம் வச்சு இது பண்ணா ஒரு அறுத்து கவாத்து பண்ணதுக்கு ஒரு எழுபது நாள் எண்பது நாள்ல போகும். எண்பது நாள்ல வந்துடும். சரிங்க சரிங்க. இப்போ வந்து வந்து 30 சென்ட் முப்பது சென்ட்ல நம்ம செடி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்து எவ்வளவு மகசூல் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளவு வந்திருக்குதுங்க? அது வருங்க, ஒரு நல்ல விலை வித்தா வருங்க. அது வந்து பூ மார்க்கெட் வந்து இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. அதான் இந்த கொரோனாவில் ₹60 இழுத்துட்டா எடுக்கிற கூலி தான் பூ எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப எடுக்கிற கூலி தான் அதுவும் நிறைய பேர் அதையும் எடுக்காத அப்படியே வச்சிருக்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விலை விற்கிங்க. இது வந்து ஒரு அன்சீசன், இதே கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம்லாம் முகூர்த்தத்துக்குலாம் ₹1000 கூட வச்சுக்குது. அன்னைக்கு வந்து ஈல்டு வந்து 1 கிலோ 1.5 கிலோ தான் வரும். பூ அவ்வளோதான் வரும், அவ்வளோ குறைஞ்சி போயிடும். அன்னைக்கு இன்னைக்கு வந்து 10 கிலோ வருத 60 ரூபா 70 ரூபாய்க்கு போடுறோம். இனிமேல் வந்து ரேட்டு ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பஸ் ஓடணுங்க, பஸ் ஓடும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. அது வந்து கண்டிப்பாக விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் விவசாயம் ரொம்ப கஷ்டமா சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு. விவசாயமே கஷ்டமா தான் இருக்கு. ஆமா ஆமா. சரி, நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? அது நாங்களாம் உழைச்சி உழைச்சிட்டே கிடக்குங்க. உழைப்பு தான். சரிங்க சரிங்க. ஆள் இருந்தா ஒரு கொஞ்ச நேரத்துல ஆகும், ஆள் இருந்தா 2 மணி 3 மணி கூட, ஆனால் 4 மணி வரைக்கும் கூட பூ எடுத்து எடுத்துட்டு போய்க்கணும். அதாங்க. சரிங்க சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிலோ கிடைச்சிருக்குதுங்க? ஒரு 30 சென்ட்ல எவ்வளோ கிடைச்சிருக்கு? 20 கிலோ வரைக்கும் வந்துருக்குங்க. 20 கிலோ வரைக்கும் வந்துருக்கு. நல்ல ரேட்டுன்னா என்ன ரேட்டுக்கு விற்றுருக்கீங்க? அதிகபட்சமாக கம்மி. அப்போ வந்து நான் 1.5 கிலோ பூ கூட ஒரு 5 கிலோ வரைக்கும், 1.5 கிலோ தான் வந்துச்சு அன்னைக்கெல்லாம். 1000 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு. ஆமாம், நல்ல முகூர்த்தம். அதான் அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பூ இருக்காது. ஆமாம், நம்மளதே ஒரு 1.5 கிலோ 300-400 வரும், ஒரு 1000 ரூபா வரைக்கும், அதிகபட்சமாக 1000 ரூபா வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுதாங்க, விலை இருக்கக்குள்ளே வந்து ஈல்டிங் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும் விலைவாசி ரொம்ப போது கம்மியாக தான். பூ வரும்போது விலை இருக்காது. வேலை இருக்காது. சரிங்க சரிங்க சரிங்க. அதிகபட்சம் 1000 ரூபா வரைக்கும் விற்றுருக்குது. அன்னைக்கு என்னன்னா ஒரு 400 கிராம் 500 கிராம் ரொம்ப கம்மியாக வரும். சரிங்க சரிங்க சரிங்க. இவ்வளோ நேரம் வந்து இந்த மல்லிகை எப்படி சாகுபடி பண்ணுறதுன்னு, அதாவது சிறுமல்லி எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் விளக்கமாக சொன்னீங்க. அதுக்கு என்ன மாதிரி நோய் வரும், உரமே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம விளக்கமாக சொன்னீங்க. இதை பார்த்து விவசாய நண்பர்கள், விவசாய ஃபேமிலி சார்ந்தவங்க எல்லாருமே வந்து பயனடைவாங்கன்னு எங்கள் சேனல் வரைய கேட்டுக்கோம். அதே மாதிரி நீங்களும் இனிமேல் வந்து வேறு ஒரு விவசாயம் பண்ணக்குள்ளவே ஏதோ வந்து இயற்கை முறைக்கெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்ச நாளும் மாறணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்களே பயன்படுத்தாத இன்னமும் நான் வந்து எங்க ஊர்ல நான் ஏறு மாடு வச்சுதான் உழவு. அதாங்க அதான் பாத்தீங்களா? இப்ப என்னன்னு பாரம்பரியமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம பாரம்பரியமும் இயற்கை உரம் தான். அதுக்கு இயற்கை உரம் தான். ஆனா நம்ம அந்த மாதிரி மண்ணை கொண்டு வந்தோம். அதுதாங்க, அதை பண்ணு, அதை போடு, இதை பொண்ணு சொல்லிய அதையும் போட்டு இதையும் போட்டு இன்னைக்கு வெறும் அரை மட்டும் போட்டாவே உரைக்கிறது இல்லை. இதையும் கொஞ்சம் கூட கலந்தாதான் உரைக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து நீங்களும் கொஞ்சம் மாறுங்க. உங்களை பார்த்து நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம், ஐயா பண்ணியிருக்காரு. எருவெல்லாம் எல்லா இதுக்கு மாதிரி இப்போ தென்னை மரத்துல கூட எருவு கொட்டு ஒண்ணுலாம் உரம்லாம் போட மாட்டோம் தென்னை மரத்துல. ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு தான் வரேன். சரி, தென்னை மரத்துக்கெல்லாம் போடுறது இல்லை. அப்புறம் இது வந்து டக்கு டக்குன்னு குறையும் ஏறும், அதனால இது கொஞ்சம் எருவு கூட கலந்தாதான் அதை எடுத்து கொடுக்குது. கண்டிப்பா. சரிங்க. விவசாயிகளுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன வாங்க?
என்ன விவசாயிகளுக்கு நான் என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. இல்ல விவசாயியா இருந்து நீங்க விவசாயிகளுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாம் கஷ்டம் தாங்க, விவசாயினாவே கஷ்டத்துல தாங்க போயிடுது. விவசாயம்னா எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம்? அதாவது அப்பா காலத்துல ஒரு விவசாயம் பண்ணிருப்பாங்க, ஒண்ணு பண்ணிருக்காங்க, அப்ப உங்க பையன் காலத்துல ஒண்ணு பண்ணுவாங்க, அதான் நீங்க அதை பத்தி ஏதாவது சொல்ல வர்றீங்களா? கொஞ்சம் தினமும் இருக்குதுங்க. அப்புறம் ஒரு 2 ஏக்கரா பருவ நெல் நடுவோம், மழை காலத்துல 1 நெல் மூட்டை எடுப்போம். அதாவது நல்ல மழை குச்சி கிழங்கு, அதாவது அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மல்டி கிராப்ஸ் பண்ணலாம், நிறைய பயிர்கள் வந்து ஒரே வயல்ல 2-3 பயிர் பண்ணிக்கலாம். அப்படி கூட சொல்லலாம். இப்ப கத்திரி ஒரு வயல் வச்சு பண்ணலாம், தக்காளி ஒரு வயல் வச்சு பண்ணலாம். நமக்கு வந்து அதெல்லாம் சித்தாளிங்க பூ கொடுக்கறதே நேரம் சரியா போயிருது. அதான் நான் முன்ன எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், பூ வச்சதுலேருந்து அதை குறைச்சாச்சு. சரி 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 சரிங்க, எல்லாரும் டைம் போனதே தெரியல பாருங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்க சேனல் வழியா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்க தொடர்ந்து விவசாயத்துல நிறைய செஞ்சு செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம். விவசாயம் செய்யாதெல்லாம் இங்க ஒண்ணுமே, நம்ம விவசாயம் தாங்கிற மாதிரி முடிவாகி போச்சு. வேற விவசாயிகளுக்கு விவசாயம் தாங்க தெரியும், வேற எல்லாம் தெரியும். வேற ஒண்ணும் வேற மாற்று பார்க்கலாம் நமக்கு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சரிங்க, ஓகேங்கய்யா. இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு பேட்டி எடுத்ததுல ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.